ஜி தமிழில் எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்த சரிகமப்ப லிட்டில் சாம் சீசன் 3 வந்துட்டு நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த லிட்டில் சாம் சீசன் 3 வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நாளைக்கு ஜூலை 1 மற்றும் நாளானிக்கு ஜூலை 2 தேதி இந்த இரண்டு நாட்களும் வந்து மெகா ஆடிஷன் தாங்க நடக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ப்ரோமோலாம் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஆடிஷனில் வந்து கிட்டத்தட்ட 20-25 திறமையான போட்டியாளர்களை தான் வந்து இந்த மெகா ஆடிஷன் மூலமாக தேர்வு செய்ய இருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வழக்கம் போல் அதாவது இந்த சீசனில் வந்துட்டு வழக்கம் போல் அர்ச்சனா தான் வந்துட்டு ஆங்கராக இருக்காங்க. அண்டு ஜட்ஜஸாக வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸ்ரீனிவாஸ், விஜய் பிரகாஷ் மற்றும் பிரபல நடிகையான அபிராமி, இவங்க மூணு பேரும் தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் இந்த சீசன் முழுவதும் நடுவர்களாக வந்து பங்கேற்கிறாங்க. அண்டு இந்த மெகா ஆடிஷனில் மட்டும் இவங்க கூட சேர்ந்து இரண்டு நபர்கள் எக்ஸ்ட்ராவாக நடுவர்களாக வந்து இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ப்ரோமோவில் பார்த்துருந்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும், வைகோம் விஜயலட்சுமி மற்றும் மனோ சார், இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த மெகா ஆடிஷனுக்கு மட்டும் நடுவர்களாக, ஒரு சிறப்பு நடுவர்களாக பங்கேற்கிறாங்க. அண்ட் இந்த லிட்டில் சாம் சீசன் 3 நிகழ்ச்சி எப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஒளிபரப்பாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய ஆர்வத்தோடு இருக்காங்க, பிகாஸ் சீசன் 3 இப்போ சமீபத்தில் முடிஞ்சது. புருஷோத்தமன் அவர்கள் வந்து டைட்டில் வின்னராக இருந்தாங்க. அண்ட் அக்ஷயா, ஜீவன் போல பலரும் வந்துட்டு மக்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸாக இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த லிட்டில் சாம் நிகழ்ச்சிக்குமே வந்து நிறைய பேர் நிறைய ஆதரவுகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.